அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இஃப் எரர்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் பார்ப்போம். இது எங்கே இருக்குன்னா, உங்களுக்கு நீங்கள் ஃபார்முலாவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து லாஜிக்கல்ன்னு இருக்கு பாருங்கள். லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இஃப் பார்த்துருப்போம், அதே மாதிரி அண்டு ஆர்லாம் பார்த்துருப்போம். அதில் வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன பார்க்க போகிறோம்னா இஃப் எரருங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இஃப் எரர், இஃப் எரர்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த ரெண்டு நம்பர்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ரெண்டு நம்பர் இருக்குது, அதாவது இங்கே ஒரு 10 நம்பர் ஒன்று இருக்குது, அதே மாதிரி 5 ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பர் என்ன வந்து இந்த ரெண்டு நம்பரையும் வந்து டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கள், இப்போ என்ன எப்படி டிவைட் பண்ணுவோம், ஈக்குவல் டு கொடுப்பீங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த செல்லை கிளிக் பண்ணுவோம். இந்த செல்லை கிளிக் பண்ணுறீங்க, அடுத்தது வந்து டிவைடட் ஸ்லாஸ் கொடுத்துட்டு அடுத்த செல்லு கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்சர் வருது. ஓகேங்களா? அதாவது என்ன செய்கிறோம், ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணுறோம். அந்த 10ங்கிற நம்பரையும் அதை வந்து 5 வந்து டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது எந்த இடத்துல டிவைட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்துருங்க. ஈக்குவல் டு கொடுத்துற வேண்டியது கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த செல்லை கிளிக் பண்ணிங்க. இந்த ஃபஸ்ட்டு செல்லை கிளிக் பண்ணிங்க, அதாவது B3ங்கிற செல்லை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் கொடுத்துருங்க. ஸ்லாஷ் கொடுத்துட்டு அடுத்தது C3 கிளிக் பண்ணிங்க. அப்போ வந்து 10 வந்து 5 வந்து வகுக்க போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வருது. இப்போ இந்த ஒரு ஆன்சர் வந்துருச்சு, இதே ஆன்சரை அடுத்ததுக்கு நீங்கள் ஃபார்முலாவை பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு இதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு, அதே ஃபார்முலாம் என்ன செய்ய போகிறோம், அடுத்த செல்லுக்கும் நம்ம கண்டினியூ பண்ணிக்க போகிறோம். அப்போ ஜஸ்ட் இப்போ ட்ராக் பண்ணி இழுத்தீங்கன்னா ஓகே, இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ இங்கே என்ன வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அதாவது DIY/G, அதாவது டிவைட் பண்ண முடியாது, 10 வந்து 0 டிவைட் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு எரர் ப்ராப்ளம் வரும்போது இந்த இடத்துல என்ன வரணும், எனக்கு வந்து இந்த மாதிரி வரக்கூடாது, 0 சொல்லி ஆன்சர் வரணும். அந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு தான் அந்த இஃப் எரர். இஃப் எரர்னா என்னென்னா, ஒரு கால்குலேஷன் பண்ணுறீங்க, ஒரு கால்குலேஷன் பண்ணும்போது தவறான கால்குலேஷன் இந்த மாதிரி வருது. அப்போ வரும்போது இது ரைட்டான கால்குலேஷன் தான், இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வரக்கூடாது, வராமல் எனக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ வரணும், இல்லாச்சும் ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் வரணும். அப்போ என்ன செய்யலாம், அந்த இஃப் எரருங்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இப்போ அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க, ஈக்குவல் டு கொடுத்துட்டேன். ஈக்குவல் டு கொடுத்துட்டு என்ன செய்ய, இஃப் எரர்னு கொடுக்க வேண்டியதான். இஃப் எரர்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டில் வேல்யூ கொடுத்துட வேண்டியது. வேல்யூன்னா இந்த ரெண்டையும் இது பண்ணுற மாதிரி கொடுத்துட வேண்டியது. ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிவிட்டு டிவைடடு அடுத்தது இதை கிளிக் பண்ணிங்க, அந்த ஃபார்முலா கொடுத்தாச்சு. இது வந்து ஃபார்முலா இஃப் எரரு, அந்த ஃபார்முலா கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு பக்கத்தில் என்ன ஹோல்டு பார்த்தீங்களா, இப்போ வேல்யூ கொடுத்தாச்சு, இதான் வேல்யூ கொடுத்தாச்சு. வேல்யூ இஃப் எரர் எரராக இருந்துச்சுன்னா, அதாவது தவறாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி தவறாக வந்துச்சுன்னா அதாவது இங்கே ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு, இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி வரக்கூடாது, இந்த மாதிரி வராமல் அதுக்கு பதில் என்னென்ன இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு ஆன்சர் கொடுத்துடலாம். நீங்கள் வந்து எல்லாம் வந்து தவறுன்னு சொல்லி கொடுத்துடலாம், இல்லைன்னா வந்து 0 வர மாதிரி கொடுத்துடலாம். இப்போ எனக்கு வந்து 0 வரணும்னு வச்சுங்க, 0 கொடுத்துருங்க. அதாவது வேல்யூ வந்து தவறாக இருந்துச்சுன்னா, நீங்கள் டைப் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து தவறாக இருந்துச்சுன்னா இஃப் எரர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த வேல்யூ வர மாதிரி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 2 வந்துருச்சு. இது ட்ராப் பண்ணி கீழே இழுங்க. கீழே இழுக்கும்போது அந்த டிவைடடு வராது, அதுக்கு பதில் 0 சொல்லி வந்துடும். ஓகேங்களா? இப்போ என்ன செஞ்சுருக்கீங்க, இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் அதாவது டிவைட் பண்ணுறோம், அதாவது B3 C3 வந்து டிவைட் பண்ணுறீங்க. டிவைட் பண்ணும்போது ஆன்சர் வருது, இந்த இடத்துல வந்து வேல்யூ இருக்கிறதுனால ஆன்சர் கரெக்டாக வருது. இப்போ அதே ஃபார்முலாவை ட்ராக் பண்ணி கீழே இழுத்தோம்னா, ஏன்னா இங்கே 0 டிவைட் பண்ணுறீங்க, அதனால் வந்து இந்த மாதிரி வருது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி இந்த இடத்துல வரக்கூடாது. வர்றது போல என்ன செய்யணும், ஏதாச்சும் ஒரு இஃப் எரர்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேஷன் பண்ணுறது தவறாக இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் தவறான வேல்யூ வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு வேல்யூ வராமல் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 0 இல்லை வந்து எரர் வேல்யூ இந்த மாதிரி சொல்லி ஏதாச்சும் இது பண்ணிக்கலாம். அப்போ அந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், இஃப் எரர்னு கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு அதே ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணிக்க வேண்டியது. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லாஸ்ட்டில் ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டு இங்கே என்ன வேணும், அதாவது 0 இல்லைன்னா கொட்டேஷனில் கொடுத்துட்டு எரர் வேல்யூ அப்படியோட கொடுக்கலாம். எரர் வேல்யூ அப்படியோட கொடுக்கலாம். கொடுத்துட்டு கொட்டேஷன் அது மாதிரி டெக்ஸ்ட் அடிக்கிற மாதிரி தான், இது மாதிரி டபுள் கோட்டு கொடுத்து அதுக்குள்ளே நீங்கள் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கணும். சும்மா ஏதாச்சும் 0 இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்தால் வெறும் 0 மட்டும் கொடுத்தா போதும். ஜஸ்ட் என்டர் தட்டினீங்கன்னா அந்த இடத்துல இப்போ எரர் வேல்யூன்னு வரும், அந்த மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த எரர் B3 எரர் வேல்யூ கமா கொடுத்துட்டு கொட்டேஷனில் எரர் வேல்யூன்னு கொடுத்தீங்கன்னா கமா எரர் வேல்யூ கொடுத்து என்ட்ரு தட்டுங்க. என்ட்ரு தட்டிட்டு இந்த ஃபார்முலாவை அப்படி இழுத்துங்க, இழுத்து பாருங்கள். இழுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எரர் வேல்யூன்னு வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்று செட் பண்ணுங்க. அந்த எரர் வேல்யூன்னு பார்க்குறது ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால் என்ன செஞ்சிடணும், நம்ம வந்து இங்கே வந்து 0 கொடுத்துருவோம். 0 கொடுக்கும்போது உங்களுக்கு கொட்டேஷன் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, வெறும் 0 மட்டும் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு தட்டலாம். இப்போ ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இழுங்க. ட்ராக் பண்ணி இழுத்தீங்கன்னா 0 மட்டும் வரும்.
இது ஜீரோவும் தேவையில்லை எனக்கு, அந்த இடத்துல எம்டியா வரணும்னா எம்டியா கூட பண்ணிக்கலாம். எம்டியா அப்படி பண்ணுறதுனா இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சிட வேண்டியது, டபுள் கோட்டு கொடுத்து விட்ருணும். டபுள் கோட்டு கொடுத்துட்டிங்கன்னா எம்டியா வந்துடும். இப்போ ஜஸ்ட் ட்ராக் பண்ணி எழுதுங்க, இழுத்தீங்கன்னா ட்ராக் பண்ணி இழுத்தீங்கன்னா என்னது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து ஒன்றுமே வராது. ஏன்னா இங்கே இறது வெளியாக இருக்குது, இந்த மாதிரி பண்ண முடியலன்னா இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக எம்டியா விட்டுடலாம். எம்டியா விடுறதுக்கு டபுள் கோட்டு கொடுக்கணும். டபுள் கோட்டு டபுள் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா அது வந்து என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து எம்டியா வந்துடும். எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இஃப் எரர்னா என்னென்ன அர்த்தம், ஒரு கால்குலேஷன் பண்ணுறீங்க, அது கால்குலேஷன் பண்ணும்போது அந்த கால்குலேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டான வேல்யூ வரும். சப்போஸ் அந்த கால்குலேஷன் தவறாக இருக்குது, பண்ண முடியாது, அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி எரர் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு பதிலாக என்ன செஞ்சு, இந்த வேல்யூ வர்றதுக்கு பதிலாக இன்னொரு வேல்யூ நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்காக உள்ளதுதான் என்ன சொல்கிறது, இந்த இஃப் எரருங்கிற ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இந்த வீடியோ கிளிப் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.